முதலமைச்சர் உத்தரவு கொடுங்க, அந்த வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, அதே போல் விவசாயிகளையும் அந்த காய்கறி சேல் பண்ணவங்களுக்கு டை அப் பண்ணி குறைஞ்ச விலையில் காய்கறி கொடுக்கக்கூடிய, குறிப்பாக ஒரு 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா அப்படி இது பண்ணி எல்லா காய்கறி கிடைக்கிற மாதிரி ஒரு கிட்டு மாதிரி ரெடி பண்ணி எல்லா பக்கம் பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம். அதுவும் இன்றைக்கி சிறப்பாக எல்லாரும் பொழுதுமக்களும் பாராட்டப்படுது. தொடர்ந்து எல்லா பக்கமும் சைட்டிலிருக்கோம். 528 பேரூராட்சியிலும் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ எல்லா பக்கம் ஆரம்பிச்சுருக்கோம். அதே போல் 121 நகராட்சியிலும் அந்த காய்கறி நேரடியாக மக்களுக்கு போய் நேரடியாக அந்த வீதியிலே போய் கொடுக்கக்கூடிய அந்த அதுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். வண்டி நம்ம வந்து உள்ளாட்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் இன்றைக்கி நகர்ப்புறம் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் பார்த்திங்கன்னா, இந்த 4/4/2020 வரையில் பார்த்திங்கன்னா, இப்போ சென்னை தனியாக சொல்லிட்டோம், இப்போ வந்து நகர்ப்புறத்துக்கும் ஊரக உள்ளாட்சி மட்டும் 737 கட்டுப்பாட்டு அறைகள், 67142 களப்பணியாளர்கள், 114414 தூய்மை பணியாளர்கள், 17,250 கண்காணிப்பு அலுவலர்கள், 21,132 கைத்தளிப்பான்கள், 1638 வாகனத்தில் பொருத்தப்பட்ட தெளிப்பான்கள், 7,442 மிஸ் ப்ளோயர்கள், 16.33 லட்சம் முகக்கவசங்கள், 4.51 லட்சம் கையுறைகள், 25,459 முழு கவச உடைகள், 73,118 லிட்டர் கைகள் சுத்தமாக்கும் கிருமி நாசினிகள் சானிடைசர், அதே போல் 37,348 லிட்டர் கை கழுவும் சொல்யூஷன், 85,582 லிட்டர் சோப்பு கரைசல்கள், 10.79 லட்சம் லிட்டர் சோடியம் ஹைபோக்ளோரைட் சொல்யூஷன், 6.37 லட்சம் லிட்டர் லைசால் ட்ரைசால் கிருமி நாசினிகள், 3,215 மெட்ரிக் டன் ப்ளீச்சிங் பவுடர், தூய்மை பணிகள் மேற்கொள்ள 171 ஜெட்ராடிங் இயந்திரங்கள் உட்பட 221 வாகனங்கள், 75.97 கோடி நிவாரண நிதி ஒதுக்கிறது. இப்படி இதெல்லாம் வந்து நான் சொல்வது ஊரக உள்ளாட்சி மற்றும் நகர, அதாவது சென்னையை தவிர மற்ற இடங்கள் எல்லாம் பேரவை தவிர இதுக்கெல்லாம் பயன்படுத்திருக்காங்க, அதுக்கும் தனியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நான் சில நம்ம ஊடகங்கள் மூலம் நம்ம பார்த்தோம், அதாவது மாநகராட்சி இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு, அதே போல் அவுட் சோர்ஸில் சில பேர் வர்றாங்க, அவுட் சோர்ஸில் வர்றவங்களுக்கு வந்து அந்த நிறுவனங்கள் தான் நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து முகக்கவசம் எல்லாமே கொடுக்குன்னு சொல்லி உடனே உத்தரவு போட்டுருவோம். அது சில இடத்துல கொடுக்கலன்னு சொன்னால் அது வெறுவேணும் கூட அவங்க தேவையானது நாங்கள் இருக்குது கொடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன என்ன வந்து ஸ்ட்ரிக்டாக நம்ம உத்தரவு போட்டோம்னா, யாருமே வந்து முகக்கவசமோ இல்லை கையுறையோ இல்லாமல் பணியாளர் எங்கேயும் போய் பணியாற்றக்கூடாது. அப்படி வந்து எல்லாத்துக்கும் தேவையானது கொடுத்துருக்குது, மாநகராட்சி கொடுத்துருக்குது, இப்போ நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இந்த மீட்டிங் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், யாருமே அப்படி போய் பணியாற்றக்கூடாது. பணியாற்றுனா அவங்க உடனடியாக இந்த வேலையிலேருந்து உடனடியாக நீக்கப்படுவார். ஏன்னா அவங்க நம்ம தேவையானது கொடுத்து அது அதை வந்து பயன்படுத்தாமல் இருக்கணும், ஏன்னா அவங்களுடைய சேஃபு கொடுக்குறோம். அதே போல் அவர்களுக்கு தேவையான உணவுகள் இப்போ வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க நேற்று முதலமைச்சரே வந்து ஆய்வு பண்ணாங்க, அதே போல் தேவையான உணவகங்கள் எல்லாமே எல்லா அவங்களுக்கு தேவையானது முழுமையாக எல்லாமே வழங்கப்படுகிறது. அதே போல் இன்றைக்கு முதலமைச்சர் சொன்னது போல் ஒவ்வொரு உயிரும் எனக்கு முக்கியம், தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு குடும்பமும் எனக்கு முக்கியம் சொல்லி முதலமைச்சர் எடப்பாடியார் சொன்னாங்க. நாளை முதல் 90 நாட்கள் சென்னை மாநகராட்சி முழுவதும் வீடு வீடாக சென்று ஆய்வு நடத்தப் போவதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி அறிவித்திருக்கிறார். கொரோனா தொற்றை தடுக்கும் நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். அந்த அண்மை காட்சிகளை நம்பார். ஒரு சிறிய இடைவெளி